ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஓசி பார்க் கிட்ட தாங்க இருக்கோம். கிரவுண்டில் எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க. அவசர அவசரமாக டிக்கெட் எல்லாம் எடுத்துகிட்டு, டிக்கெட் வந்து 100 ரூபாங்க, 2 டிக்கெட். நானும் எங்கள் அக்காவும் தான் போயிருந்தோம். டிக்கெட் வாங்கிட்டு வெளியில் வரும்போது நம்ம தாத்தா தலைவர் வேறு லெவலில் டான்ஸாக போட்டிருந்தார். அப்படியே பார்த்துட்டு உள்ளே போயிட்டு இருந்தாங்க. நம்ம லண்டன் பிரிஞ்சு வேற மாதிரி ரியலிஸ்டிக்காக இருந்துச்சுங்க. ஏன்னா பார்க்குறக்கே வந்து அப்படியே ரியலாக இருந்த மாதிரி இருந்துச்சு அந்த ஃபீல். அங்கே அதுக்குள்ளே போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஃபீல் இருந்துச்சு. அப்புறம் உள்ளே ஃபுல்லாக என்ட்ரி ஆனோன்னா நம்மளுக்கு ஃபுல்லாக வந்து அந்த லண்டன் சிட்டி எப்படி இருக்கும் அதே மாதிரியே மேக் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. இது வந்து டிஸ்னி டிஜே லேண்டாக என்னமோ சொல்லி போட்டிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு மக்கா, டிஜே டிஸ்னி லேண்டு நல்லா இருந்துச்சு மக்களே. நீங்கள் யோசிப்பாரு போயிருந்தா நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே உள்ளே போனோன்னா ஒரு கேம் ஒன்று இருந்துச்சு. சரி, இது கொஞ்சம் நிறைய பேர் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக விளையாண்டு இருந்தாங்க. சரி, நம்மளும் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வாங்கிட்டோம். 50 ருபீஸ் சொல்லியிருந்தாங்க. இது வந்து எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அந்த நம்பர்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த நம்பர்ஸ்லாம் நம்ம போட்டோம்னா அதையெல்லாம் கவுண்ட் பண்ணி என்ன நம்பர் வருதோ அதுக்கு ஒன்று கொடுப்பாங்க. எனக்கு இந்த ஃப்ளவர் இது கிடச்சிது, என்னன்னு தெரியல, கிடச்சிது, இது வாங்கிட்டேன் மக்களே. ஃபைனலாக உள்ளே போயிட்டோம். நிறைய கேம் இருந்துச்சு மக்களே. இங்கே பாருங்கள் இந்த கப்பு. அப்புறம் நம்ம ஐயோ இதை பார்த்தோன்னே தலை சுற்றுது. ஒரு தடவை போய் நான் வாமிட் பண்ணிட்டேன் மக்களே. எனக்கும் எங்கள் அக்கா சுத்தமாக விருப்பம்னு சொல்லி விட்டோம். அப்புறம் பேய் வீடாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி உள்ளே வந்துட்டோம். பேய் வீட்டுக்குள்ளே வந்தோன்னா என்ன சவுண்டுன்னு பாருங்கள் சுற்றி இருக்கவங்க. ஆனால் எனக்கு பயமே இல்லை பேய் இதை பார்த்துட்டு. அப்புறம் இன்னொரு விளையாட்டு மக்களே, இந்த ஹார்லிக்ஸ் பூஸ்டெல்லாம் இருந்துச்சு. சரி, இது கொஞ்சம் நமக்கு ட்ரை பண்ணால் செட் ஆகும்னு சொல்லிட்டு போட்டு பார்த்தேன். ஆனால் ஒன்று கூட ஒழுகல மக்களே. கடைசியாக போடும்போது ஒன்று குதிச்சு போய் விழுந்துருச்சு. கடைசியாக அக்காவும் ட்ரை பண்ணாங்க, அவங்கனாலே வந்து போட முடியல. சரி, அப்புறம் ஃபைனலாக வந்துட்டு வெளியில் வரும்போது நம்ம பிக் பாஸ் இது கண்ணில் பட்டுச்சு, சீசன் 6 அப்படியே ஒரு இன்னொரு ஃபோட்டோ ஒன்று போட்டுட்டு கிளம்பிட்டோம் மக்களே. தேங்க்யூ ஃபார் ரிசீட் அகைன் போட்டிருந்தாங்க மக்களே. அப்படியே நம்ம கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐகனை கிளிக் பண்ணிடுங்க. அப்புறம் யாராவது யோசிப்பாருக்கு போயிருக்கீங்க சொல்லி நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்க மக்களே.